கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யாக்கோபு நிருபம் 1:17 இப்படியாக சொல்லுகிறது, நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி சோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமையின் நிழலும் இல்லை என்று. அப்போ நம்ம இந்த நாளில் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, எல்லா நன்மையான ஈவுகளும் கர்த்தரிடத்திலிருந்து மட்டும்தான் வரும். நாம் நன்மை செய்ய தகுதி உள்ளவர்களாக இருக்கிறோம். கர்த்தரும் நமக்கு நன்மை செய்ய மட்டுமே விரும்புகிறார். அதனால் நாம் எல்லா நன்மைகளையும் அவரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்படியாகவே நாம் வாழவும் வேண்டும் விரும்புகிறோம். இந்த நிலையில நாம் கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் அங்கீகரித்தவர்களாய் அவருடைய வார்த்தைகளின்படி நடக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். சந்தேகம் இல்லாமல், சற்றும் சந்தேகம் இல்லாமல் அவருடைய வார்த்தைகளுக்கு கட்டுப்பட்டு வாழ்பவர்கள் நிச்சயமாக அவர்கள் வாழ்க்கையில் செழிப்பார்கள். அவர்கள் வாழ்வில் மிகவும் சிறந்து விளங்குவார்கள் என்பதில் சிறிதளவும் ஐயமில்லை. கர்த்தர் நல்லவர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நன்றி. வாழ்த்துக்கள்.